கால்நடைகளை வளர்க்கும் விவசாய பெருமக்களுக்கு எனது வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால், கால்நடைகளை தாக்கும் குடற்புழுக்களை பற்றியும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது பற்றியும் தான். கால்நடைகளில் குடற்புழு தொற்று என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாகும். அவ்வாறு ஏற்படும் குடற்புழு தொற்றால் இளம் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளில் வளர்ச்சி குறைவு மற்றும் இறப்பும் ஏற்படும். கிடேரி கன்றுகள் நீண்ட நாட்கள் ஆன பின்பும் வளர்ச்சி குன்றியும் சினைக்கு வராமலும் காணப்படும். பசுக்கள் கன்று ஈன்று நீண்ட நாட்கள் ஆன பின்பும் சினைக்கு வராமலும் சினைக்கு நிற்காமலும் இருக்கும். மேலும் பசுக்களில் பால் உற்பத்தி திறன் குறைந்து காணப்படும். கோழிகளில் அதிக இறப்பு ஏற்படும். மேலும் முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தியும் பாதிக்கும். கால்நடைகளில் பொதுவாக மூன்று வகையான குடற்புழுக்கள் காணப்படுகின்றன. அதில் முதல் வகை தட்டைப்புழுக்கள். இந்த தட்டைப்புழுக்கள் ஒரு கால்நடையின் இறைப்பை மற்றும் கல்லீரல் போன்ற இடங்களில் காணப்படும். இந்த இடங்களில் இருக்கும் தட்டைப்புழுக்களின் முட்டைகளானது கால்நடைகளின் சாணத்தின் வழியே வெளியேறும். இந்த முட்டையிலிருந்து வெளியேறும் புழுக்கள் பல்வேறு படிநிலைகளை அடைந்துதான் அடுத்த கால்நடையை தாக்கும். இந்த படிநிலைகள் முழுமையடைய நீர்நிலைகளில் காணப்படும் நத்தைகள் தேவைப்படுகின்றன. கால்நடைகளின் சாணங்களிலிருந்து வெளியேறும் முட்டைகளை இந்த நத்தைகள் உணவாக உட்கொள்ளும். நத்தைகளின் வயிற்றுப்பகுதிக்கு செல்லும் இந்த லார்வாக்கள் பின்பு உருமாறி அதிக அளவில் பெருகி பின்பு மீண்டும் நீர்நிலைக்கே வந்துவிடும். இந்த லார்வாக்களால் நிறைந்திருக்கும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை கால்நடைகள் பருகும்பொழுது கால்நடைகள் இந்த புழு தொற்றுக்கு உள்ளாகும். கால்நடைகளின் வயிற்றுக்கு செல்லும் இந்த லார்வாக்கள் அங்கே சென்று வளர்ச்சியடைந்து கால்நடைகளிலிருந்து அதிக அளவு இரத்தத்தையும் இதர சத்துக்களையும் உறிஞ்சி கொள்ளும். எனவேதான் இந்த புழுக்களால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் வயிறானது பானை போல பெரிதாக மாறிவிடும். மேலும் தாடைகளுக்கு நடுவில் வீக்கமும் ஏற்படும். பின்பு இந்த கால்நடைகள் இறந்தும் போய்விடும். இந்த புழு தொட்டிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க நீண்ட நாட்களாக தண்ணீர் தேங்கியிருக்கும் இடங்களான ஏரிகள், குளங்கள், குட்டைகள் போன்றவற்றில் கால்நடைகள் தண்ணீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த புழுக்கள் பாதித்த கால்நடைகளில் அதிக அளவில் வயிற்றுப்போக்கு ஏற்படும். எனவே இந்த கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கால்நடைகள் இறந்துவிடும். இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது நாடா புழுக்கள். இவைகள் 1 முதல் 3 மீட்டர் நீளம் வரை கால்நடைகளின் சிறுகுடலில் இருக்கும். இந்த புழுக்களானது கால்நடைகளின் சாணங்களின் வழியே தமது முட்டைகளை வெளியேற்றும். அப்படி வெளியேறும் முட்டைகளை ஆரிபாடிட் மைட் என்னும் பூச்சிகள் உணவாக உட்கொள்ளும். பின்பு அந்த பூச்சியின் வயிற்றில் பல உருமாறுதல்கள் அடையும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த பூச்சிகளை கால்நடைகள் மேய்ச்சலின் பொழுது உணவுடன் சேர்ந்து அதையும் விழுங்கிவிடும். இதனால் அந்த கால்நடைகள் அந்த புழு தொற்றுக்கு உள்ளாகும். கால்நடைகளின் வயிற்றுக்கு செல்லும் இந்த புழுக்களானது அங்கே வளர்ச்சியடைந்து பின்பு மீண்டும் தனது முட்டைகளை வெளியேற்றும். இதனால் அந்த கால்நடைகளில் சத்து பற்றாக்குறை ஏற்படும். இந்த புழுக்களிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க கால்நடைகளை சுத்தமான மேய்ச்சல் நிலங்களில் மேய்க்க வேண்டும். அதாவது கால்நடைகளின் சாணம் அதிகம் இல்லாத சுத்தமான மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை மேய்க்க வேண்டும். மேலும் கால்நடை மருத்துவர்களின் அறிவுரைப்படி குடற்புழு மருந்துகளை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் காண இருப்பது உருளைப்புழுக்கள். இந்த உருளைப்புழுக்கள் கால்நடைகளின் சிறுகுடலில் அதிக அளவில் காணப்படும். இந்த புழுக்கள் தங்களது முட்டைகளை கால்நடைகளின் சாணத்தின் வழியே வெளியேற்றும். அப்படி வெளியேற்றப்படும் முட்டைகள் பொறித்து உணவு, தண்ணீர் ஆகியவற்றில் கலந்து பிற கால்நடைகளுக்கு தொற்றை ஏற்படுத்தும். அவ்வாறு பரவும் இந்த புழுக்கள் கால்நடைகளின் வயிற்றுக்கு சென்று அங்கே அதிக அளவில் இரத்தம் மற்றும் இதர சத்துக்களை உறிஞ்சி வளர்ச்சியடையும். பின்பு முழுதும் வளர்ச்சியடைந்து தமது முட்டைகளை கால்நடைகளின் சாணங்களின் வழியே வெளியேற்றும். இந்த புழுக்களின் பாதிப்பால் கால்நடைகளில் இரத்த சோகை மற்றும் புரதச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். பின்பு அந்த கால்நடை இறந்தும் விடும். இந்த புழுக்களிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க கால்நடைகளிலிருந்து வெளியேற்றப்படும் சாணத்தினை முழுமையாக சேகரித்து கால்நடைகளின் பண்ணை அல்லது மேய்ச்சல் நிலையிலிருந்து குறைந்தது 100 மீட்டர் தொலைவில் இதை கொட்ட வேண்டும். மேலும் பசுக்களின் கொட்டகைகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மேலும் கன்றுகளை பால் குடிக்க அனுமதிப்பதற்கு முன்பு மடியினை சுத்தமாக கழுவ வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் கன்றுக்குட்டிகளை இந்த புழு தாக்குதலிலிருந்து காப்பாற்றலாம். மேலும் கால்நடைகளை சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைந்த பின்பும்
மேய்ச்சலுக்கு அனுமதிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரங்களில் புற்களில் காணப்படும் பனித்துளிகளில் இந்த புழுக்களின் லார்வாக்கள் அதிகம் இருக்கும். அதை கால்நடைகள் மேய்ந்தால் கால்நடைகளுக்கு இந்த புழு தொற்று உண்டாகும். இந்த வீடியோவில் கால்நடைகளில் குடற்புழுவினை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அதற்கான வைத்தியம் மற்றும் மருந்துகளை நான் சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் இந்த மூன்று வகையான புழுக்களை வெவ்வேறு விதமான மருந்துகளை கொண்டே அழிக்க முடியும். எனவே விவசாயிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள கால்நடை மருத்துவர்களை அணுகி அவர்களின் அறிவுரைப்படி கால்நடைகளுக்கு குடற்புழு மருந்துகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த குடற்புழுக்கள் அதிகம் உள்ளன, மேலும் எந்தெந்த பருவ காலங்களில் எந்தெந்த குடற்புழுக்கான மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். விவசாயிகள் தாங்களாகவே தங்கள் அருகிலுள்ள தனியார் மருந்து கடைகளில் இருந்து மருந்துகளை பெற்று பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் தங்களின் சுய லாபத்திற்காக ஏதாவது ஒரு மருந்தை விற்பனை செய்து விடுவர். எனக்கு தெரிந்த விவசாயி ஒருவர் ஆட்டு பண்ணையில் ஒவ்வொரு ஆடுகளாக தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தன. உடனே அவர் அருகிலுள்ள ஒரு தனியார் மருந்து கடைக்கு சென்று ஆன்டிபயாட்டிக் மருந்துகள், பூச்சி மருந்துகள் மற்றும் சத்து மருந்துகள் என பலவற்றை வாங்கி வந்து பயன்படுத்தி வந்தார். ஆனாலும் ஆடுகளின் இறப்பை அவரால் தடுக்க முடியவில்லை. கடைசியாக அவர் என்னை நாடி வந்தபொழுது இறந்த ஒரு ஆட்டினை கொண்டு வர சொல்லி அதை பிரேத பரிசோதனை செய்து பார்த்தேன். அந்த இறந்த ஆட்டின் வயிற்றில் அளவுக்கு அதிகமான தட்டை புழுக்கள் காணப்பட்டன. ஆகவே எனது கால்நடை மருந்தகத்திலிருந்து சரியான குடற்புழு நீக்க மருந்துகளை அவரது பண்ணையில் பயன்படுத்தி மேலும் இறப்புகளை தவிர்த்தேன். ஆக இந்த வீடியோவானது உங்களது கால்நடைகளை குடற்புழுக்களிலிருந்து பாதுகாக்க ஓரளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். நன்றி.